எல்லா புகழையும் இறைவனுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் சுல்தானா பர்வீன். சிந்தனைக்காக உங்களோடு சில நிமிடம். ஒரு அரசர் ஒருத்தர் இருக்கிறார். அவருக்கு வயசாயிடுது. வயசானதன் காரணமாக முடி கொட்ட ஆரம்பிக்குது. வழுக்கையாகிறதுக்கு முன்னத்த நிலைமையில இருக்கார். எல்லாருக்கிட்டேயுமே போய் ரகசியமா அதுக்கு வைத்தியம் கேட்கிறார். அப்படி கேட்கும்போது ஒருத்தர் ஒரு ஆயுர்வேத வல்லுநரை பற்றி சொல்லுகிறார். நீங்க அவர்கிட்ட போய் எண்ணெயை வாங்கி தேய்ச்சிங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு முடி வளர்ந்துடும் அரசே அப்படின்னு சொல்றதை கேட்டு அந்த ஆயுர்வேத வல்லுநரை அரசர் அழைத்து வருகிறார். ஆயுர்வேத வல்லுநர் அரசர் முன்னாடி நிக்கிறார். இப்ப அரசர் அவர்கிட்டயுமே ரகசியமா சொல்றார், எனக்கு முடி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு, கொஞ்சம் நாள்ல நான் வழுக்கை ஆயிடுவேன், அதுக்கு முன்னாடி எப்படியாவது எனக்கு முடிய வரவழைச்சு கொடுத்துருங்களேன் அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு அந்த ஆயுர்வேத வல்லுநர் இப்படி சொல்கிறார், கவலையே படாதீங்க அரசே, ஒரே வாரம் எனக்கு அவகாசம் கொடுங்க, இதே நேரத்தில் அடுத்த வாரம் உங்களை நான் எண்ணெயோட சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறார். அரசர் நாட்களை எண்ணிக்கிட்டு இருக்கிறார், எப்போதான் அந்த வல்லுநர் வருவாருன்னு சொல்லி. சொன்ன நேரத்தில் அதே மாதிரி வல்லுநர் அவர் முன்னாடி வந்து நிற்கிறார். கையில் ஒரு குப்பி, ஒரு பாட்டிலில் அவர் சொன்ன அந்த தலையில் தேய்க்கக்கூடிய எண்ணெயை எடுத்துகிட்டு வந்திருக்கார். அரசர்கிட்ட சொல்கிறார், அரசே இந்த குப்பியில் இந்த பாட்டிலில் இருக்கக்கூடிய எண்ணெய் 500 பொற்காசுகள் அப்படின்னு சொல்கிறார். அரசர் வந்து, என்னப்பா 500 பொற்காசுங்கிறது அதிகமா இருக்கே அப்படிங்கிறார். அதுக்கு அந்த வல்லுநர் அதை இப்படி சொல்லுகிறார், என்ன அரசே இப்படி சொல்லிட்டீங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா இதை எடுத்துட்டு வர்றதுக்கு, என் உயிரையே நான் இதுக்காக பணையம் வச்சிருக்கேன், கொடூர விலங்குகள் கிட்ட இருந்தெல்லாம் தப்பிச்சு காடு மேடு மலைனு எல்லாம் ஏறி புதருக்குள்ள சிக்கி பல இன்னல்களை அனுபவிச்சு அந்த மரத்தோட வேரை எடுத்து எண்ணெயை காய்ச்சி இன்றைக்கி நான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன், என் உயிரையே இதற்காக நான் பணையம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே, சரி அதற்குண்டான 500 பொற்காசை கொடுத்து அந்த பாட்டில் எண்ணெயை அவர் வாங்கிக்கிறார். போகிறதுக்கு முன்னாடி வல்லுநர் முக்கியமான ஒரு விஷயத்தை அரசர்கிட்ட சொல்கிறார், அரசே நான் கொடுத்த இந்த எண்ணெயை ஒரு நாளைக்கு 3 முறை நீங்கள் தலையில் தேய்க்கணும், தேய்க்கும்போது எந்த காரணத்தை கொண்டும் குரங்கை பற்றி மட்டும் யோசிச்சிடாதீங்க, ஒருவேளை நீங்கள் குரங்கை பற்றி யோசிச்சிட்டிங்கன்னு சொன்னால் இந்த எண்ணெயினுடைய மகத்துவமே போயிடும், குரங்கை பற்றி யோசிக்காமல் நீங்கள் எண்ணெயை தலையில் தேய்ச்சிங்கன்னு சொன்னால் முன்னாடி இருந்ததை விட அதிகமான முடி உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறார். இதை கேட்ட உடனே அரசர் சத்தம் போட்டு சிரிக்கிறார், என்ன வல்லுநரே சொல்கிறீங்க, எனக்கும் குரங்குக்கும் என்ன இருக்குது, நான் இதுக்கு எண்ணெயை தேய்க்கும்போது குரங்கை நினைக்க போகிறேன், அதெல்லாம் தேவையில்லை, நான் பயன்படுத்திக்கிறேன், நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லி அவரை வழி அனுப்பி வைக்கிறார். அலமாரியில் கொண்டு போய் அந்த பாட்டிலை வச்சிடுறாரு. கொஞ்ச நேரத்துக்கு பின்னாடி எண்ணெயை தேய்க்கலான்னு அந்த பாட்டிலை எடுக்க போகிறார் அரசர். உடனே குரங்கினுடைய ஞாபகம் இருக்கிறது. அதே இடத்துல பாட்டிலை வச்சுட்டு வெளியில் போயிடுறார். பூங்காவில் போய் நேரத்தை செலவழிச்சுட்டு மறுபடியும் வந்து அந்த பாட்டிலை கையில் எடுக்க வர்றார். மறுபடியும் குரங்கினுடைய எண்ணம் அவருக்கு வருகிறது. ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 1 மாதமாகிறது, 2 மாதமாகிறது, 3 மாதமாகிறது, பாட்டிலோட மூடியை கூட அவரால் திறக்க முடியல. எப்பெல்லாம் அந்த பாட்டிலை கையில் எடுக்கிறாரோ அப்பெல்லாம் குரங்கினுடைய ஞாபகம் அவருக்கு வந்துடுது. கடைசியில் அந்த பாட்டிலை குப்பை தொட்டியில் போட்டு முடி வளருங்கிற கான்செப்டையே அவர் விட்டுடுறார். இது எதற்காக நான் சொல்கிறேன்னு சொன்னால், நம்ம எல்லாருக்குள்ளேயுமே நிறைய கனவுகள் இருக்குங்க. நல்லா படிக்கணும், பெரிய வேலையில் இருக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், பெரிய பணக்காராகணும், நல்ல கணவன் கிடைக்கணும், நல்ல மனைவி கிடைக்கணும், நல்ல பிள்ளைகள் இருக்கணும், அன்பான குடும்பம் இருக்கணும்னு ஒவ்வொருத்தருக்கும் நிறைய நிறைய கனவுகள் இருக்கிறது. சில கனவுகளுக்காக நாம் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். சில கனவுகளுக்காக நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கும் போதே சீ இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே நம்ம விட்டுறோம், பாதியிலே அந்த முயற்சியை நம்ம கைவிட்டுறோம். சில கனவுகள் கனவாகவே போயிடுது. இப்போ இந்த கதையில் அந்த வல்லுநர் என்ன பண்ணுறாரு, குரங்கினுடைய சிந்தனையே இல்லாத அரசர்கிட்ட குரங்கினுடைய சிந்தனையை அவர் விதைக்கிறார். என்னதான் குரங்கை பற்றி யோசிக்காதீங்கன்னு சொல்லியிருந்தாலும் கூட குரங்கு அப்படிங்கிற வார்த்தையை இந்த மனசு கெட்டியாக பிடிச்சிக்குது. மனிதர்களுடைய மனது அப்படி தான். சின்ன வயசில் நம்மளை நம்முடைய பெற்றோர்கள் வளர்க்குற பொழுது நம்மளை உஷார்படுத்துறதா நினச்சிட்டு சில விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. அது பின்னாடி அதனுடைய விளைவு என்ன அப்படிங்கிறத சில பெற்றோர்கள் யோசிக்கிறது இல்லை. டே அங்கே போயிடாதரா, பேய் பிடிச்சிக்கும், அவரை பார்க்காத நல்லதே நடக்காது, இவங்க முகத்தில் முழிச்சா நல்லது நடக்காது, இந்த வேலைக்கு நீ போனனா உன்னால் சைன் பண்ண முடியாது, இந்த தொழிலை செஞ்சாதான் நீ நல்லா இருப்ப அப்படின்னு பயம் தயக்கம் தாழ்வு மனப்பான்மை
மூட நம்பிக்கை இதையெல்லாம் நம்மளை உஷார்படுத்துறதா நினைச்சு நம்ம மனசுக்குள்ள அதை விதைக்கிறாங்க. யாரினுடைய மனசுல பயம், தயக்கம், தாழ்வு மனப்பான்மை இருக்கிறதோ, இது நம்ம மனசுக்குள்ள பல அவதாரங்கள் இருக்கும். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே, பானை நிறைய பால்ல ஒரு துளி விஷம் கலந்தாலும் கூட பானையில் இருக்கக்கூடிய எல்லா பாலுமே விஷமாக மாறிடும். உயர்ந்த சிந்தனைகள் பெருசா யோசிக்கக்கூடியவங்க கிட்ட பயம், தயக்கம், தாழ்வு மனப்பான்மை இருக்குதுன்னு சொன்னா உயர்ந்த எண்ணங்கள் கூட பிரயோஜனமே இல்லாம போயிடும். அஸ்ஸலாமு அலைக்கும்.